இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கோப்பாய் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு சில உத்தியோகத்தர்கள் இங்கே வந்து நாங்கள் கோப்பாய் வீதியிலே வந்து நம்ம மாவீரர் ஸ்ரீரம் இல்லம் பழைய இல்லத்துக்கு வெளியிலே சுத்தமாக்கி கொண்டிருந்த நேரத்திலே வந்து அந்த போலீஸ் உத்தியோகர்கள் வந்து இறங்கினார்கள். அதில் ஒரு சிவில் உடுப்புலே இருந்த ஒரு நபர் கொஞ்சம் கடுமையாக எங்களை கேள்வி கேட்க வெளிக்கிட்டவர். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒரு கடன் துணியில் வந்து கேட்ட இடத்துல வந்து நாங்கள் அவரிடம் கேட்டு நாங்கள் வந்து நீங்கள் யாருந்து அந்த இடத்துல வந்து தான் ஓஐசி என்று சொன்ன இடத்துல வந்து அவருடைய அடையாள அட்டையை காட்ட சொல்லி கேட்டோம். அதை காட்டினதுக்கு பிறகு வந்து அவர் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டவர். நாங்கள் வீதியை சுத்தமாக்குறோம் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஏன் வீதியை சுத்தமாக்குறீங்கன்னு கேட்டவர்கள், நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் சுத்தமாக்குறது பணமே, இது ஒரு புனிதமான ஒரு நேரமாக நாங்கள் கருதி நாங்கள் இந்த வேலை திட்டங்களில் வந்து எங்களுடைய தாயக பிரதேசங்கள் முழுதலையும் வந்து நாங்கள் ஈடுபடுறோம். நாங்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து அவர் பின்ன வாங்கினவர், அவர் ஓஐசி பின் வாங்கினாலும் கூட அங்கே இருந்த ஏனைய போலீஸ் உத்தியோகத்தினிடம் நாங்கள் மிகவும் தெளிவாக சொன்னோம், நாங்கள் உங்களுடைய நாட்டினுடைய சட்டங்கள் எதையும் மீறாமல் ஆனால் அதே சமயம் வந்து எங்களுடைய உரிமைகளின் அடிப்படையில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இங்கே நடந்து கொள்கிறோம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் பொய் சொல்ல வேண்டாம். இந்த உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம், வீடியோ ஊடாக நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏனென்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பொய்யை சொல்லி தடைகளை எங்களை உரிமையை மீறுகின்ற வகையில் தடைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் செயல்படுறாது. ஆகவே இந்த முறையும் நீங்கள் அப்படி செயல்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாங்கள் உங்களுடைய சட்டங்கள் எதையும் அவமதிக்காமல் மீறாமல் ஆனால் எங்களுடைய உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையிலே தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது பொய் கருத்துக்களை சொல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லி நீங்கள் செய்கிறதெண்டா செய்யுங்கோ அதுக்கு நாங்கள் உரிய பதில்களை நீதிமன்றத்துக்கும் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் பொய்யை சொல்வதால் அதன் விளைவுகளையும் சந்திக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருப்போம் என்ற கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஓஐசி உட்பட வந்து இந்த இடத்திலிருந்து விலகி சென்றவர். நாங்கள் இன்றைய தினம் கோப்பாய் ராசவீதியிலே கோப்பாய் மாவீர தூயிலம் இல்லம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் ராசவீதியில் நாங்கள் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த மாதம் தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த மாதத்திலே தமிழ் மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்த ஆவிய நாயகர்களை நினைவு கூறுகின்ற மாதமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக 2009 இன அழிப்பு மூலம் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு கூட இந்த இடத்திலே மிக பிரம்மாண்டமான அளவிலே இந்த நினைவுகூரல் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. மாவீரர்களை நினைவுகூறுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. இம்முறையும் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த இடத்துல இன்றைய தினம் இங்கே வந்த போலீஸார் இந்த துப்புரவு பணியை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். இருந்தாலும் நாங்கள் வீதிகளில் வீதியோரமாக துப்புரவு பணியை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களால் அதனை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது முழுக்க முழுக்க எங்களுடைய செயல்பாடுகளை அச்சுறுத்தி குழப்பி இதனை நிறுத்துவதாகத்தான் இருந்தது.
இந்த இருந்தாலும் எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுகின்ற அந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம்.